இன்னைக்கு பிக் பாஸ் ப்ரோமோ 1-2 தொடர்ந்து ப்ரோமோ 3 வந்திருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்கான்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எப்போவுமே ஃப்ரைடே அப்படின்னாலே பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த டைம் முன்னாடியே சொன்னதுனால ஜெயிலுக்கு யாருமே போலன்னு தான் சொல்ல முடியும். இருந்தாலும் இந்த வாரம் யார் வர்ஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களோட நேமை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோமோ 1 ப்ரோமோ 2 ரொம்ப போராக இருந்துச்சு. சரி ப்ரோமோ 3லையாச்சும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுவாங்களா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பிக் பாஸ் தொடங்கி 60 நாட்கள் முடிஞ்சிருக்கு. இந்த 60 நாளில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, கீழே இருந்தவங்களா மேலே போயிட்டாங்க, மேலே இருந்தவங்களா கீழே இறங்கிட்டாங்க, இப்படி பல ஆசோலேஷனோட தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இவங்களுக்கு தனித்தனியான ரசிகர்களும் உருவாயிட்டாங்க. குறிப்பா ஆரி ஆர்மி பாலா ஆர்மின்ட்டு பல ஆர்மிஸ் உருவாயிருக்குன்னு சொல்ல முடியும். என்னடா ப்ரோமோல இருக்கிறத பேச சொன்னா சம்பந்தமே இல்லாம வேற ஒரு கண்டென்ட் பேசுறாங்களேன்ற மாதிரி எல்லாம் சில பேர் கேட்பீங்க. இவருக்கும் பிக் பாஸ் அப்போஸ் பண்றவங்களா இருக்காங்க. இவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு ரசிகர் பட்டாளம் இருக்காங்கன்ட்டு என்னதான் அப்போஸ் வந்தாலும் ரசிகர்கள் இருக்கிறதுனால பிக் பாஸும் அந்த கேள்வியை கேட்டிருக்காருங்க. ப்ரோமோக்கு ரொம்ப பில்டப் அதிகமா இருக்கேன்னு நினைப்பீங்க. ஆமாங்க, பிக் பாஸ் என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்க எல்லாரும் 60 நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்கீங்க, இந்த 60 நாள்ல நீங்க பிக் பாஸ் வீட்டுல என்ன பண்ணீங்கன்ட்டு உங்க ரசிகர்களுக்கு சொல்ல முடியுமா? பிக் பாஸ் கேட்க ஆஜித் வராரு, என்ன கேள்வி கேட்டீங்க பிக் பாஸ் அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ரமேஷ் உடனே கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமா பிக் பாஸ் கேக்குறாரு. அடுத்ததா ரம்யா வராங்க, இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது ரம்யா, சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் பிக் பாஸ் சொல்றாரு. இருந்தாலும் ரொம்ப நேரம் திங்க் பண்றாங்க. அடுத்து அனிதாவை காட்டுறாங்க. அனிதா உடனே சொல்றாங்க, பிக் பாஸ் நான் இங்க நிறைய பேருக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டு இருக்கேன் பிக் பாஸ் அப்படின்றாங்க. அவங்கள தொடர்ந்து சிவானி, பிக் பாஸ் இப்படி கேட்டீங்களே அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ப்ரோமோவை இப்படியே முடிக்கிறாங்க. பேக்ரவுண்ட்ல சம மியூசிக் எல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கும். இந்த டவுட் எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஆன்சர் தெரிய போகுது. சோ நைட் எபிசோட பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, நான் வெளியே இவங்களெல்லாம் பார்த்தப்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது, ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்களா இப்படி அப்படின்ற அளவுக்கு எல்லாம் ரொம்பவே இரிட்டேட் பண்ணிட்டாங்க. அதனால இவங்களை எனக்கு பிடிச்சது இவங்களை எனக்கு பிடிக்கல அப்படி யாரெல்லாம் யாரோட நேம சொல்றீங்களோ அவங்களோட நேம மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் ரிவ்யூஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.